எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி பாலக் பன்னீர். இந்த பாலக் பன்னீர் வந்து நம்ம எப்போவுமே ஹோட்டல்ஸில் போய் நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம். அண்ட் இது ரொம்பவே பிடிச்ச ரெசிபி எல்லாருக்கும். அது வந்து ஒரு சமோசாவில் சேர்த்து பண்ணால் எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஐடியா வந்தது. இது நான் உன்னை எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரூவாகவே நான் இது முன்கூட்டி நான் இதெல்லாம் செஞ்செல்லாம் பார்க்கல, கேமரா முன்னால் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். நல்லா வந்து தான் அதை அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதில்லன்னு சொல்லிகிட்டே நான் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன். நிஜமாகவே ரொம்பவே பிரமாதமாக வந்ததுங்க. எங்கள் நேபர்ஸு, அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கு அதை அதில் வந்து இந்த பாலக் பன்னீர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடாயில் சேர்த்து அதோட எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதை ஃபஸ்ட்டு நான் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கினேன். ஒரு 1/2 அனியன் எடுத்து நான் நல்லா பொடியை நறுக்கிறத சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கினேன். லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதே டைமில் ஒரு சின்ன தக்காளி பழம், அதுலேருந்து அந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டு பொடியை நறுக்கிட்டு அந்த தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சாஃப்ட் ஆச்சுன்னா அதுவே போதும். அதே டைமில் பச்சை மிளகாய் கூட பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன், ரொம்பவே பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். ரொம்பவே பிரமாதமாக நல்லா வந்துச்சுங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இப்போ வந்து அடுத்து நான் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மஞ்சள் பொடி, பெப்பர் பவுடர். ஸோ நான் இந்த லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணுறேன். அதே டைமில் ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய புதிய ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ரெசிபீஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த மசாலாலாம் சேர்த்த பிற்பாடு லைட்டாக கொஞ்சம் தயிர் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிக்கினேன். அதே டைமில் இந்த பசலைக்கீரை, அதாவது அந்த பாலக் வந்து நல்லா ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி அதுவும் சேர்த்துருக்கேன். எதுக்கு நீங்கள் நான் தயிர் சேர்த்தேன்னு கேட்கலாம், அந்த மசாலா வந்து ரொம்ப காட்டாக இருக்கும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்போ. அண்ட் அந்த டைமில் அந்த டேஸ்ட்டும் கூடும், நம்ம தயிர் சேர்த்தாக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட் கூடும். அதுதான் ட்ரெடிஷ்னலாக பாலக் பன்னீரில் செய்வாங்க, தயிர் இல்லைனா க்ரீம் சேர்க்குவாங்க, சேர்த்து அந்த மசாலா தயார் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நான் பொடி பண்ணியிருக்கேன், இந்த பன்னீரை வந்து பொடி பண்ணியிருக்கேன். அந்த பொடி பண்ண பன்னீரை நான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதுங்க, இந்த ஃபில்லிங் இஸ் ரெடி. இப்போ இந்த ஃபில்லிங் நல்லா ஆற வச்சுட்டேன், ஒரு 1 ஹவர் நல்லாவே ஆறிடுச்சு. பொடியை நான் வந்து ஒரு 4 க்யூபு செட்டார் சீஸ், இந்த அமுல் க்யூப்ஸ் கிடைக்குது இல்லையா சீஸு, அது பொடியாக க்யூப்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சூடாக அந்த செட்டார் சீஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். ஸோ நல்லா அந்த ஃபில்லிங் ஆறின பிற்பாடு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த மேலே கவர், அதாவது அந்த மாவு நான் தயார் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துருக்கேன், அதே டைமில் தயிர் சேர்த்துருக்கேன், லைட்டாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அதை பிசைகிறேன். அது தேவைப்பட்ட நான் தண்ணி தெளித்து நான் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்க போகிறேன், நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சு அது டோ வந்து தயாரான பிற்பாடு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லாவே பிசையினாங்க, நல்லா பிசைஞ்சு நம்ம எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ நல்லா அந்த சமோசாவோட லேயர், அந்த அவுட்டர் கவர் வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச பிற்பாடு அதை எடுத்து மூடி போட்டு நம்ம வந்து அதை நல்லா ஆற வைக்கணும், அதாவது ஊற வைக்கணும், சாரி ஆற வைக்கணும்னு சொல்லிட்டேன், அதை நல்லா ஊற வைக்கணும். ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சாக்கா நம்மளுக்கு நல்லா சமோசாஸ் வரும். இப்போ அந்த மாவு நல்லா ஊறின பிற்பாடு நல்ல ஒரு போர்ஷன் அந்த மாவு எடுத்து நம்ம எப்படி சப்பாத்தி தேய்க்கிறோம் அதே மாதிரி நான் அந்த சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நான் தேய்ச்சி எடுக்க போகிறேன் அந்த மாவை. இப்போ நான் ஒரு மூடியோ இல்லைனா எதுனா ஒரு டம்ளர், எதுனா ஒன்று உங்கள் வீட்டில் ரவுண்டாக இருக்கிறது, நல்லா பெரிய பெரிய ரவுண்ட் சைஸில் இருக்கிறத எடுத்து அதை நான் வந்து மாவில் முக்கிட்டு நான் வந்து அதை கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த மாவில் வந்து ஈஸியாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. இப்போ அந்த ஃபில்லிங்கை வந்து சென்டரில் வைக்கிறேன், அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த பூரிங் மாதிரி வந்ததில் அந்த சென்டரில் வைக்கிறேன். எட்ஜஸ்க்கு வந்து தண்ணியை வந்து தொட்டு அந்த எட்ஜஸ் நான் வந்து வெட் பண்ணிக்க போகிறேன். அந்த ஃபில்லிங்கை சுற்றி அந்த எட்ஜு மட்டும் வெட் பண்ணணும் நம்ம, ஏன்னா அப்போ தான் அந்த ஃபில்லிங் வந்து க்ளீனாக அது உள்ளே இருக்கும் அண்ட் அந்த எட்ஜஸ் வந்து சீல் ஆகும்.
ஸோ அதுக்காக தண்ணி நான் தொட்டு ஃபுல்லாக வெட் பண்ணிக்கினேன். இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பாக நான் மடிக்க போகிறேன். கொஞ்சம் ஒன்று ரெண்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், அது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ரெண்டு சைட்லேருந்து அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சென்டரில் பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு ஒன் சைட் ஆஃப் த டோ வந்து நான் அதை ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணுறேன். இன்னொரு சைடை வந்து ட்ரையாங்கிளுக்காக ஃபோல்ட் பண்ணி நான் வந்து அதை சீல் பண்ண போகிறேன் எட்ஜஸை. இது ரொம்பவே சிம்பிளுங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ரீப்ளே பண்ணி இதை பார்க்கலாம், நான் எப்படி செய்கிறேன் திருப்பியும் போட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நான் ஃபோல்டிங் பண்ணுறேன். இப்போ இது ஒரு நல்ல ட்ரையாங்கிள் ஷேப் அதை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டைலிஷாகவும் இருக்கும், சர்வ் பண்ணுறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அட்ராக்ட் ஆகி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட ரொம்பவே ஈஸியாக அட்ராக்ட் ஆகுவாங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணோம்னா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் நம்ம ஃபோல்டிங் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா கடாயில் காய வச்சுக்கோங்க. காய வச்ச பிற்பாடு அதில் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். அந்த சீஸ் எல்லாம் உள்ளே மெல்ட் ஆகிருக்கும், அண்ட் அந்த பாலக் பன்னீர் டேஸ்ட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பிரமாதமாக வரும். ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி. நீங்கள் அப்படியே வச்சு ஒரு நல்ல ஒரு புதினா சட்னியோ இல்லைன்னா ஒரு ஹாட் சில்லி சாஸோட வச்சு இதை சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. டீ டைமுக்கு அப்படியே ஒரு பிளேட்டு பறந்து போயிடும். உங்கள் நிறையவே பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லுவாங்க வீட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ்புக் ஃபேன் பேஜாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இப்போ நல்லா அந்த பொன்னிறமாக அது வறுத்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அதை நான் அந்த ஆயிலெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நான் அதை சர்வ் பண்ணிட போகிறேன். ஸோ அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் நான் திருப்பியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.